கல்வி அடக்கட்டளை நடத்தும் குழந்தைகளின் திருக்குறள் கதை சொல்லும் போட்டி. இதோ குழந்தைகளின் திருக்குறள் கதையை கேட்கலாமா? கதைகள் முதலில் குரல். எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இத்திருக்குறளின் பொருள், ஒருவர் எப்பொருளை எப்பொழுது சொன்னாலும் கேட்டவாறே எடுத்துக்கொள்ளாமல் அதனுள் இருக்கும் மெய்ப்பொருளை காண்பதே அறிவாகும். இப்பொழுது திருக்குறளின் கதை. ஒருவர் தேங்காய் வண்டியில் தேங்காய்களை ஏற்றிக்கொண்டு ஊருக்கு செல்ல சென்று கொண்டு இருக்கிறார். அப்பொழுது அங்கு இரண்டு பாதைகள் பிரிகின்றன. அங்கு சிறிது நேரம் நின்று இந்த வழியாக சென்றால் ஊர் வருமா என்று சிந்திக்கிறார். அந்த வழியாக ஒரு சிறுவன் வருகிறான். அந்த சிறுவனிடம், என்னப்பா தம்பி, இந்த வழியாக சென்றால் ஊர் வருமா என அவர் கேட்டார். அதற்கு அந்த சிறுவன், இந்த வழியாக சென்றால் ஊர் வரும் ஐயா என்று கூறினான். அதற்கு அவர், எவ்வளவு நேரமாகும் என்று கேட்கிறார். அதற்கு அந்த சிறுவன், நீங்கள் வேகமாக சென்றால் அரை மணி நேரமாகும், அதுவே மெதுவாக சென்றால் 10 நிமிடத்தில் போய் சேரலாம் என்று கூறினான். அதற்கு அவர், என்னடா தம்பி கேலியாக இருக்கிறதா, வேகமாக சென்றால் எப்படி நேரமாகும் என்று கேட்டார். அதற்கு அந்த சிறுவன், நீங்கள் போய்த்தான் பாருங்களேன் என்று கூறினான். அதற்கு அவர் கோபமடைந்து வேகமாக அங்கிருந்து வந்தார். சிறிது தூரம் வந்த உடனேயே அவர் பாதையில் கற்கள் இருந்தன. அந்த கற்கள் மீது வண்டி ஏறி சறுக்கி விழுந்தது. விழுந்த உடனே அங்கிருந்த தேங்காய்கள் சிதறின. அந்த சிதறிய தேங்காய்களை ஒவ்வொன்றாக எடுத்து போட்டு கொண்டு போவதற்குள் அரை மணி நேரமாகியது. அப்பொழுதுதான் அவர் சிந்தித்தார், அந்த சிறுவன் சொன்னதில் மெய்ப்பொருளை நாம் எடுத்து கொண்டிருந்தால் இவ்வளவு நேரம் இந்த சிரமம் இருந்திருக்காது என்று அவர் சிந்தித்தார். இதுபோல் நாமும் நமது வாழ்க்கையில் எப்பொழுதுமே யார் எது சொன்னாலும் கேட்டவாறே எடுத்துக்கொள்ளாமல் அதனுள் இருக்கும் மெய்ப்பொருளை கண்டால் நலமாக இருக்கலாம் என்று குழந்தைகளின் சிறந்த பேச்சு திறமைகளை லைக் செய்து சாதனை படைக்க உதவுங்கள். நன்றி.